அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம் புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் பையிலே செந்தமிழே உயிரே நருந்தேனே சேலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்த எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே நம் நெஞ்சங்களில் நீங்காது நிறைந்திருக்கும் நம் நிறுவனர் கொண்டவாரோ கந்தசுவாமி நாயுடு அவர்களின் திருவடிகளை வணங்கி நமது கல்லூரியின் 216-17 கல்வியாண்டின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. முதல் விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. ஒளி ஏற்றுபவர்கள் கல்லூரி மாணவர்கள். சிறப்பு விருந்தினர் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி சிறப்பு விருந்தினர் அவர்களை குத்து விளக்கு ஏற்றி வைக்க வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். Hey!
வைத்து சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. வரவேற்புரை அமைதியின் ஊற்றே, ஆன்மீக தென்றலே, பொறுமையின் சிகரமே, மாணவர்களின் மகுணமாய் திகழும் மாணிக்கமே, வணிகவியல்துறை பேராசிரியர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர் முனைவர் ஏ சீனிவாசன் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். A pleasant good morning, all the dignitary, all the dais, all the dais. My heartfelt thanks the Almighty for having given me this wonderful day for this college day as well as sports day. Most respected chairman of the trust, management of Pachapat Trust, and other dignitaries and Pachapat Trust, and our distinguished guest, Dr. R. Natarajan, Indian Revenue Service, Assistant Commissioner, Central Excise and GST, Government of India, and other beloved trustees of management of Pachapat Trust, I welcome on behalf of you, one and all. First of all, I have my sincere gratitude for the principal, college senior professors and professors, evening college professors, management staff, non-teaching staff, students, for giving me the wonderful opportunity to deliver the welcome address. Before my welcome address, I would proclaim the inspiring quote from Swami Vivekananda. Expansion is life, contraction is death. Balame valve, balaviname maranam. Kundavari Kandaswami, Adavar Kalluri, Annanagar, Chennai, Andivila, Matrum, Vilayatti Vilavikku, Varugai Thandu, Sirappithu Kondirukkum, Arangavalar, Athunai Verukkum, Kalluri Mudhalvar Sarbagavum, Manavar Sarbagavum, பேராசிரியர் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர். நடராஜன் ஐஆர்எஸ் அவர்களையும் முதல்வர் சார்பாகவும், கல்லூரி பேராசிரியர் இருவால் பேராசிரியர் சார்பாகவும் மற்றும் மாணவர் சார்பாகவும் விளையாட்டுத்துறை சார்பாகவும் மகிழ்வுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். திரளாக இடம்பெற்றிருக்கும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவியர்களையும் மாலை நேர கல்லூரி பேராசிரியர்களையும் மேலாண் அலுவலர் அவர்களையும் மற்றும் பெரியோர்களையும் இனிய விழாவினில் சிறப்பு ஏற்றுக்கொள்ள வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கல்லூரி கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால தனது ஆண்டு விழா பணியை நிறைவு செய்ய இருக்கின்றது. பல்வேறு காலகட்டத்தில் இந்த கல்லூரி இருக்குமா இருக்காதா என்று பல போராட்டங்களுக்கு இடையே இம்மாபெரும் கல்லூரி ஆலமரமாக வேரூன்றி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு ஒரே குறை, அது நமது மேலாண் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பச்சைப்பா ட்ரஸ்ட் அவருடைய கண்முன் அவருடைய பார்வைக்கு வைக்கிறோம். இத்துணை ஆண்டு காலம் இருந்தாலும் கூட இந்த கல்லூரியில் பணியாற்றி ஓய்வெறக்கூடிய மற்றும் பணியாற்றுகின்ற அவர்களுக்கு இந்த மாபெரும் பணிமுப்பினை இனிவரும் காலங்களிலாவது வழங்கி கௌரவிக்குமாறு வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக விளையாட்டுத்துறை நிகழ்ச்சிகள். லைட்னிங் ஆஃப் தி ஓபனிங் டார்ச். நவ் இட்ஸ் தி டைம் டு லைட் தி ஓபனிங் ஒலிம்பிக் ஃபிளேம். தி ஒலிம்பிக் ஃபிளேம் இக்னைட் தி பேஷன் ஆஃப் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட். தி ஒலிம்பிக் ஃபிளேம் ஸ்டேட் லிட் அன்டில் தி கேம்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். The flame represents endeavor for protection and struggle. The flame symbolizes the light of spirit, knowledge and life. Nambliya
எஸ் தினேஷ் குமார் மாற்றுகிறாரே. பார்க்கலாம். Torch bearer of the Olympic flame is S. Dinesh Kumar. To mention few words about him, he is an outstanding sports person and also exhibits a good team spirit. His team has led to the many many outstanding medal in the team spirit. Now he will lead the torch. Physics, who has exhibited his leadership in various group sports activities and also in individual athletics. The chance of taking over of torch now goes to R. Dinagar, who is an excellent football player. Now the next, the torch is handed to peace and harmony is now lit in our college premises, and may this light glow to remove darkness in the lives of all and to brighten our future. மாணவர்களுக்கு பாராட்டுகள். கல்லூரி ஆண்டறிக்கை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்ற இலக்கணத்திற்கு இணையாக உழைப்பிலே தேனியாகி வளம் வருபவர், சிக்கனத்திலோ சரித்திரம் படைத்தவர், மாணவர்களுக்கு கணக்கு பதிவோடு கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் ஊட்டியவர். இவரது தூய தொண்டினால் நம் கல்லூரி மறுமலர்ச்சி கண்டது. கல்வி மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் நடராஜன் அவர்களே, பச்சையப்பன் அறக்கட்டளை தலைவர் திரு எஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே, கல்லூரி குழு அறங்காவலர் மற்றும் நமது கல்லூரியின் காலேஜ் கவுன்சில் மெம்பர் திரு ஹேமநாத் அவர்களே, நமது பச்சையப்பன் அறக்கட்டளையின் நிதி அறங்காவலர் பேராசிரியர் திரு ராமநாதன் அவர்களே, அறக்கட்டளையின் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் திரு ஆர். பிரபாகரன் அவர்களே, டாக்லே அறக்கட்டளை செயலர் அவர்களே, ஆசிரியர் சான்றோர்களே, அலுவலக உதவியாளர்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைய தினம் 31/3/2018 2017-18 கல்வி ஆண்டிற்கான கல்லூரி ஆண்டு அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரி கல்வி இயக்குனரின் செயல்முறைகளின்படி கோடை விடுமுறைக்கு பின் 16/6/2017 திறக்கப்பட்டு கல்லூரி 7A நடைபெற்று வருகிறது. மேனாள் முதல்வர் முனைவர் சேகர் அவர்கள் பணி ஓய்வு பெற்றதால் 31/5/2017 அன்று வணிகவியல் துறை தலைவர் முனைவர் டி சரஸ்வதி அவர்கள் பொறுப்பு முதல்வராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டார். பின்னர் 11/10/2017 அன்று சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் துறை தலைவராக இருந்த முனைவர் கி தங்கவேலு அவர்கள் முதல்வராக நியமன பணி நியமனம்